அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ளும் வல்லமையை நாடு பெற்றுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாடு அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ளும் விதத்தில் தன்னிறைவு பெற்று வலிமை அடைந்துள்ளதாக கூறினார் இந்தியா எந்த ஒரு நாட்டையும் தாக்கியதில்லை என்றும் ஒரு ஒருபிடி அந்நிய நிலத்தையும் கூட அபகரித்தது இல்லை என்றும் குறிப்பிட்ட அவர் இந்தியாவின் ஒற்றுமை இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிக்க யார் நினைத்தாலும் தக்க பதில் கொடுக்கப்படும் அமைச்சர் சிங் தெரிவித்தார் கடந்த எட்டு ஆண்டுகளாக மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளால் ஆயுதப்படைகளுக்கு புதிய நம்பிக்கை கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் நமது ஆயுதப்படைகள் எதிரிகளிடமிருந்து நாட்டை பாதுகாப்பதில் எப்பொழுதும் தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சர் உறுதிபட தெரிவித்தார் தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு அமைச்சகம் மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் மூலம் வெளிநாட்டு நிர்மாணங்கள் உள்நாட்டில் பொருட்களை தயாரிப்பதன் மூலம் பாதுகாப்புத் தொழில் துறை வலிமை அடைந்துள்ளதாக அமைச்சர் ராஜநாத் சிங் கூறினார். सबसे पहले तो मैं आप सबका अभिनंदन करना चाहता हूं कि झिलमिलाती हुई धूप होने के बावजूद भी पन्ना भाई को अपनी श्रद्धांजलि अर्पित करने के लिए आप सब इतनी बड़ी संख्या में यहां पर मौजूद हैं। मैं आभार व्यक्त करना चाहता हूं मानव गुलाब चंद जी कटारिया और यहां के महापौर त्रिवीणा जी और यहां के सारे जनप्रतिनिधियों का कि उन्होंने यह फैसला किया